அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஷ்ணுவுடைய சக்தி வாய்ந்த ஆயுதமான சுதர்சன சக்கரத்தை பற்றி பார்க்க போகிறோம். விஷ்ணுவின் சக்தி சிவனிடமும் சிவனுடைய சக்தி விஷ்ணுவிடமும் இருப்பதை விளக்கக்கூடிய மகா சுதர்சன சக்கரம் பற்றி நாம் மிகப்பெரிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமானதாக அமையும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுதர்சன சக்கரம் அப்படின்னு சொன்னதுமே நம்மளுடைய நினைவுல வருவது ஸ்ரீமத் நாராயணன் தன்னுடைய நான்கு கரங்களிலும் முறையே சங்கு, சக்கரம், கதை, பத்மம் இவையெல்லாம் வச்சிருப்பாரு. திருமால் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தன்னுடைய திருக்கரத்துல வச்சிருந்தாரு. பக்தர்களை தீமையில இருந்து காக்க வல்லது இந்த சுதர்சன சக்கரம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த சுதர்சன சக்கரம் எப்படி தோன்றியது அப்படின்னு தோன்றிய விதத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். விஷ்ணுவுடைய சுதர்சன சக்கரம் சக்தி வாய்ந்ததா அல்லது சிவனுடைய சூலாயுதம் சக்தி வாய்ந்ததா அப்படிங்கிறது இன்னும் சந்தேகம் இருக்கு. ஆனால் விஷ்ணுவுக்கு அந்த சுதர்சன சக்கரத்தை கொடுத்ததே சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இவைதான் உண்மை. விஷ்ணுவுக்கு சுதர்சன சக்கரத்தை கொடுத்ததே சிவபெருமான் தான். இது சிவபுராணத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த சுதர்சன சக்கரம் எப்படி உருவானது என பார்க்கலாம். அது எப்படி விஷ்ணுவுக்கு கிடைத்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு முறை சிவனை தரிசிக்க இந்திரன் கைலாயத்துக்கு போயிருக்காரு. அப்போ ஆணவத்தில் இருந்த இந்திரன் முன்னாடி துவாரபாலகர் உருவத்தோட பாதையை மறைச்சி சிவபெருமான் நிக்கிறாரு. சிவன்னு தெரியாம ஆணவத்தோட வழிவிட சொல்றாரு இந்திரன். அந்த துவாரபாலகன் தன்னுடைய காதுல விழாத மாதிரி வழிவிடாமையே நிக்கிறாரு. இதனால கோபமடைஞ்ச இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தை எடுத்து அந்த சிவன் மேல எறிகிறாரு. துவார பாலகன் ரூபத்தில் இருந்த சிவனுக்கு மிகவும் கோபம் வந்திருக்கு. இதனால தன்னுடைய ருத்ர அவதாரத்தை எடுத்து நெற்றிக்கண்ணை திருக்கிறாரு. துவார பாலகன் உருவத்தில் சிவபெருமான் தான் இருக்காரு அப்படின்னு இந்திரன் புரிஞ்சுக்கிறாரு. பிறகு சிவனுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. சிவன் தன்னுடைய மூன்றாவது கண்ணில் இருந்த சக்தியை ஆழ்கடலில் செலுத்துறாரு. அதிலிருந்து ஒரு குழந்தை பிறக்குது. கடலரசன் அந்த குழந்தையை எடுத்து வளர்க்குறாரு. ஆனால் அந்த குழந்தையோட அழுகையை யாராலும் நிறுத்த முடியல. அப்போ பிரம்மதேவன் அந்த குழந்தையை எடுத்து வளர்த்துறாரு. அந்த குழந்தை பிரம்மனை இறுக்கமாக பிடித்து கொண்டு அழுகுது. பிரம்மனும் அந்த குழந்தைக்கு நிறைய வரங்கள் கொடுக்குறாரு. என்ன வரும் அப்படின்னா, இவன் இந்த உலகத்தையே அளப்போறான். இவனை படைத்த அந்த சிவபெருமான் கையால் மட்டும்தான் இவனுக்கு அழிவு. வேறு யாராலும் இவனுக்கு அழிவே கிடையாது அப்படின்னு சொன்னதும் அந்த குழந்தை தன்னுடைய அழுகையை நிறுத்திக்குது. கடல் தண்ணிக்குள்ள அந்த குழந்தை வளர்றதால அந்த குழந்தைக்கு ஜலந்தர் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. இந்த ஜலந்தரன் கிட்ட சிவனுடைய ருத்ர அவதாரத்துடைய மொத்த கோபமும் பிரம்மாவுடைய வரமும் வருண பகவானுடைய சக்தியும் சுக்கராச்சாரியார் எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுக்கிறாரு. ரொம்ப சக்தி வாய்ந்தவராக இந்த ஜலந்தரன் இருந்திருக்கான். இதனால ரொம்பவே அட்டூழியம் செய்ய ஆரம்பிச்சிருக்கான். தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி மூன்று உலகத்தையும் அடிமைப்படுத்துறான். பிரம்மாவையும் விஷ்ணுவையும் தோக்கடிக்கிறான். தன்னை படைத்த சிவனை விட நான் தான் சக்தி வாய்ந்தவன் அப்படின்னு ஆணவத்தோட கைலாயத்தை நோக்கி போறான். சிவன் ஒரு வயசான கிழவன் மாதிரி உருவம் எடுத்து அவனை தடுத்து நிறுத்துறாரு. சிவனுக்கு அடுத்தபடியாக நான் தான் இங்கே இருக்கிறேன். முதலில் நான் தரையில் வரைகிற உருவத்தை பெயர்த்து எடுத்து கொடுத்துட்டு அப்புறமா நீ சிவன்கிட்ட சண்டை போடப்போ அப்படின்னு சொல்கிறாரு. ஜலந்தரனும் அவனுடைய போட்டிக்கு ஒத்துக்கிறான். தன்னுடைய காலால் தரையில் ஒரு சக்கரத்தை உருவாக்குறாரு. ஜலந்தரா, நீ சக்தி வாய்ந்தவனாக இருந்தால் இந்த சுதர்சன சக்கரத்தை எடுத்து உன்னுடைய தலைமையில வச்சு காட்டு அப்படின்னு அந்த முதியவர் சொல்கிறாரு. ஜலந்தரனும் அப்படியே தரையோட பெயர்த்து தலை மேலே போட்டுட்டு போகிறான். ஆனால் அவனுடைய ஆணவத்தினால அவனுடைய உடல் இரண்டாக பிரிஞ்சு அழிஞ்சு போகுது. பிரம்மா கிட்ட வரம் வாங்கியிருந்தால அவனுடைய ஆன்மா அழியாமையே சுதர்சன சக்கரத்தோட ஒன்றா இணைஞ்சு போகுது. அரக்கர்கள் தேவர்களை கஷ்டப்படுத்ததால அவரை காப்பாற்ற சொல்லி திருமால் கிட்ட போகிறாங்க. அப்போது திருமால், என்னை விட சிவனால் தான் அது முடியும். நான் சிவன்கிட்ட இருந்து ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதத்தை வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. சிவனுக்கு பூஜை செய்கிறாரு திருமால். ஒரு நாளைக்கு 1000 நாமம் சொல்லி 1000 தாமரைப்பூவை சமர்ச்சித்து பூஜை செய்கிறாரு. இப்படியே பல வருடங்கள் ஓடுகிறது. சிவன் விஷ்ணுவோட பக்தியை சோதிக்க ஒரு நாள் 1000 தாமரைப்பூவில் இருந்து ஒரு மலரை சிவன் மறைச்சி வச்சிடுறாரு. விஷ்ணு அதை உணராமல் 4 பக்கமும் தேடி பார்க்குறாரு. அப்பையும் பூ கிடைக்கல. பூஜையை நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னு தன்னுடைய கண்ணை ஒரு மலராக கருதி
சிவனுக்கு கொடுத்திருக்காரு விஷ்ணு. எல்லோருக்குமே கண்ணப்பர் செய்த விஷயம்தான் தெரியும். ஆனால் அதற்கு முன்னாடியே விஷ்ணு பகவான் சிவனுக்கு தன்னுடைய கண்ணையே கொடுத்துருக்காரு. அவருடைய பக்தியில் மகிழ்ந்த சிவன் விஷ்ணுவுக்கு சுதர்சன சக்கரத்தை கொடுக்குறாரு. அவருடைய கண்ணையும் திரும்ப கொடுக்குறாரு. விஷ்ணு எப்போதும் தன்னுடைய நான்கு கையில் சுதர்சன சக்கரம், சங்கு, கடாயுதம், தாமரைப்பூ வச்சிருப்பாரு. அதர்மம் தலை ஓங்கும் போதெல்லாம் இந்த சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்தி பல அதர்மிகளை அழிச்சிருக்காரு. அவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த சுதர்சன சக்கரத்தை ஆஞ்சநேயர் தன்னுடைய வாயால முழுகி செயலிழக்க செய்திருக்காரு. அதுவும் மகாபாரத காலத்துல ஆஞ்சநேயர் இப்படி செய்திருக்காரு. அது என்ன அப்படின்னா, உலகில் சக்தி வாய்ந்த அழிவுகர ஆயுதமான சுதர்சன சக்கரம் இருந்ததால சக்கரத்தாழ்வாருக்கு அகங்காரம் அதிகரிச்சிருக்கு. என்னை விட சக்தி வாய்ந்த ஆயுதம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஆணவத்தை அடக்க நினைத்த கிருஷ்ணர் துவாரகையில இருக்கும்போது ஹனுமான வரவழைச்சிருக்காரு. ஹனுமன் துவாரகைக்கு ஒரு வானர குரங்கு மாதிரி வந்து அங்க இருந்த காடுகள்ல இருந்த மரத்தை எல்லாம் அழிச்சு பழங்களை எல்லாத்தையும் நாசம் செஞ்சிருக்காரு. இதனால கோவப்பட்ட கிருஷ்ணர் தன்னுடைய வாகனமான கருடனை அனுப்புறாரு. கருடனும் அனுமான் கிட்ட போய், வானரமே உனக்கு பசி எடுத்தா அமைதியா பழங்களை பிடுங்கி சாப்பிடாம ஏன் எல்லாத்தையும் அழிக்கிற அப்படின்னு கேட்டிருக்காரு. உன்னால மிகவும் கோபப்பட்ட கிருஷ்ண பரமாத்மா உன்னை அரண்மனைக்கு அழைச்சிட்டு வர சொன்னாரு அப்படின்னு கருடன் ஹனுமான் கிட்ட சொல்றாரு. அதற்கு ஹனுமன், நானும் ஒரு வானரம், நான் எப்பவுமே இப்படிதான் செய்வேன், இதுல எந்த தவறும் கிடையாது, என்னால அவரை வந்து பார்க்க முடியாது அப்படின்னு ஹனுமன் சொல்லிடுறாரு. கருடனுக்கு மிகவும் கோபம் வந்திருக்கு. ஹனுமானை அடிச்சு இழுத்துட்டு போலாம் அப்படின்னு கை ஓங்கும் போது ஹனுமான் விட்ட ஒரே அறையில மூர்ச்சையாகி கருடன் கீழே விழுந்துறாரு. பிறகு கண்விழித்து பார்த்துவிட்டு, இது சாதாரண குரங்கு கிடையாது, கிருஷ்ணர்கிட்டயே உதவி கேட்போம் அப்படின்னு போறாரு. நான் என்னால முடிஞ்சதை முயற்சி செய்து பார்த்துட்டேன், இங்கு வர வைக்க முடியல, அந்த குரங்கு விட்ட ஒரு அறையிலேயே நான் மயக்கம் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி பகவான் கிட்ட சொல்றாரு. ஹனுமான் ஒரு தீவிர ராம பக்தர், விஷ்ணு அப்படின்னு சொன்னா அவருக்கு தெரியாது, கிருஷ்ணன்னு சொன்னா அவருக்கு தெரியாது, ராமபிரான் அரண்மனையில இருக்காரு, உங்களை பார்க்க வர சொன்னாரு அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அதே மாதிரியே கருடன் ஹனுமான் கிட்ட, ராமர் தான் உங்களை அரண்மனைக்கு வர சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. இதனால சந்தோஷத்தோட வர அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கருடன், நீங்க என் மேல உட்காந்துக்கோங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே போலவே ஹனுமன் உட்காந்து பறந்து வராங்க. இந்த சமயம் கிருஷ்ணர் சுதர்சன சக்கரத்திற்கு ஒரு வேலை கொடுக்கறாரு. என்னுடைய அனுமதி இல்லாம என்னுடைய அரண்மனைக்கு வெளியே யாரும் உள்ள வரக்கூடாது, மீறி யாரு வந்தாலும் அவருக்கு மரண தண்டனை அளித்துரு அப்படின்னு சொல்றாங்க. சக்கரத்தாழ்வாருக்கு ஏற்கனவே ரொம்பவே அகங்காரத்தோட இருந்திருக்காரு. கிருஷ்ணர் வேற இப்படி ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்ததும் அரண்மனையை சுத்தி சுத்தி வந்து காவல் காத்திருக்காரு. அப்போ அந்த இடத்திற்கு ராமனை பாக்குறதுக்காக ஹனுமன் வந்திருக்காரு. அவர் அரண்மனைக்குள்ள போக விடாம சுதர்சன சக்கரம் தடுத்து நிறுத்துது. தடையை மீறியும் ஹனுமன் நுழைய பார்க்குறாரு. இதனால ரெண்டு பேருக்கும் கடுமையான சண்டை நடக்குது. ஹனுமன் சுதர்சன சக்கரத்தை விட மிகப்பெரிய உருவம் எடுத்து மிகவும் சுலபமாக ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி அந்த சுதர்சன சக்கரத்தை வாயால முழுங்கிறாரு. உள்ள போய் கிருஷ்ணரும் ராமனும் ஒரே அவதாரம் தான் அப்படின்னு தெரிஞ்சதும் கிருஷ்ணரை வழிபடுறாரு. கிருஷ்ணர் ஆச்சரியத்தோட, நீ எப்படி உள்ள வந்த, காவலுக்கு இருந்த சக்கர தாழ்வார் என்ன ஆனாரு அப்படின்னு கிருஷ்ணர் ஒன்றும் தெரியாத போல கேட்குறாரு. ஹனுமன் தன்னுடைய வாயில இருந்த சுதர்சன சக்கரத்தை வெளியில எடுக்கிறாரு. அவ்வளவு நாள் ஆணவத்தோடு இருந்த சக்கர தாழ்வாரத்தருடைய அகங்காரம் குறைந்து மன்னிப்பு கேட்கிறாரு. திரும்ப பழையபடி கிருஷ்ணர்கிட்டயே சுதர்சன சக்கரம் போகுது. அவ்வளவு சக்தி வாய்ந்த சிவன் உருவாக்கிய சுதர்சன சக்கரத்தை முழுங்கி ஹனுமனுக்கு ஏன் ஒண்ணுமே நடக்கல அப்படின்னா, ஹனுமானும் சிவனுடைய இன்னொரு அவதாரம் அப்படின்னு சொல்றாங்க. துவாரகைக்கு வந்த ஹனுமானுக்கு கிருஷ்ணர் ஆசி வழங்குறாரு. விஷ்ணு புராணம், சிவபுராணம் இவையெல்லாம் படித்தா நாம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இப்படி விஷ்ணுவுடைய கையில இருக்கக்கூடிய இந்த சுதர்சன சக்கரத்தை பற்றி புராணங்கள் வழியா பல கதைகள் சொல்லப்படுது. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த தீய சக்தியையும் எதிர்த்து அழிக்க வல்லது இந்த சுதர்சன சக்கரம். மந்திர, தந்திர, யந்திர, அஸ்திர, சஸ்திர ஆகிய அனைத்தையுமே அழித்து நல்லோரை துயரில் இருந்து காக்க வல்லது இந்த சுதர்சன சக்கரம் அப்படின்னு சொல்லலாம். பெரியோர்களை இழிவாக பேசிய சிசுபாலனை அழித்து இந்த சுதர்சன சக்கரம் காத்திருக்கு. விஷ்ணு பக்தரான அம்பரிஷி மகரிஷியான துர்வாசகரின் கோபாஸ்திரத்தில் இருந்து காத்து ரட்சித்தது இந்த சுதர்சன சக்கரம் தான். குருச்சேத்திர போரில் அர்ஜுனனுக்கு துணை புரிந்ததும் இந்த சக்கரம் தான். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவது மகா சுதர்சன சக்கரம். இதனை வழிபடுவர்கள் சிவனை ஸ்ரீமன் நாராயணனையும் வழிபட்ட பலனை பெறுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி சுதர்சன சக்கரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆன்மீக வழிபாட்டுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் விஷ்ணுவுடைய கையில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தை பற்றி அறியப்படாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமானதாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.